ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் மோமெண்ட் கத்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆட்டுக்குடல்னு சொல்லுவாங்க, கோட்டோட இன்டென்ஸ்டன். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஆயில் போடுங்க. ஆயில் எந்த ஆயில் உங்களுக்கு ஓகேவோ அந்த ஆயில் போடுங்க. அதுக்கப்புறம் ஜீரா போடுங்க, சோம்பு, க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அண்ட் ஆனியன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் வதக்கிட்டு இருக்கிற டைமில் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து இடித்து நான் போடுறேன். அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பேஸ்ட் போடுறத விட. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆனியனை நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நான். அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லது, இந்த ஆட்டுக்குடல். இது வந்து வயிறில் ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது வயிறு ஏதாவது அல்சர் இருக்குது, புண்ணு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்குடலை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி, நான் இதை வந்து முன்னாடி நாளே கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ அதை எடுத்து இப்போ நான் அந்த ஆனியன் டொமேட்டோ வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ரை பண்ணதில் அதில் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன், பட் அது கொஞ்சம் அந்த ஃப்ரீசரில் இருந்ததுனால அந்த ஐஸோடு இருக்குது. அது நீங்கள் எதுவும் வாட்டர் போடவே வேண்டாம், அந்த அது வேகிற டைம்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி நம்ம சென்னாதால் சொல்லுவாங்க இல்லையா, கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இதை போட்டு நம்ம போட்டி போட்டு நல்லா கொதிக்க கொதித்ததுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. ஒரு நல்ல இது போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி 5 விசில் விடுங்க. 5 விசில் விட்டதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி வெந்துச்சா வேகலையான்னு பாருங்கள். வெந்துச்சு அப்படின்னா ஓகே, வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டு எடுங்க. நான் இந்த 5 விசில் விட்டதுலேயே எனக்கு வந்து வெந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம அரைச்சி விடுறதுக்கு இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறது தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், சீரகம், சோம்பு, பெப்பர் எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வெந்திருக்கிற நம்ம போட்டியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட போட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.